இப்போ இந்த பாட்டிலில் சிறிய பனிக்குண்டி தூண்டை போட்டோம், என்ன வந்தது? கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து குமிழ் வந்தது. வந்துட்டு என்ன திரும்ப என்னாச்சு? திரும்ப உள்ளே போச்சு. இதான் கார்பன் டை ஆக்சைடு ஊற்று ஃபவுண்டன் மாதிரி இருந்துட்டு, அந்த ஊற்று தோன்றுவதற்கான காரணம் என்ன? அதான் சொல்லணும். நீங்கள் இப்போ பாருங்கள், உள்ளே போட்டுறோம். இந்த வருது பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த வருது பாருங்க, ஆ இங்கே வருதா ஊற்று? இங்கே இருக்கு பனிக்கட்டி, மேலே வந்து ஊற்று மாதிரி வந்து இந்த பக்கம் வந்தால் திரும்ப உள்ளே போயிடுது. போயிடுதா? அந்த ஊற்று தோன்றுவதற்கான எப்படி மேலே போயிட்டு கிளை வருது? இப்போ வந்து பனிக்கட்டி துண்ட உலர் பனிக்கட்டியை உள்ளே போட்ட உடனேயே இது என்ன என்ன கார்பன் டை ஆக்சைடு உறைய வைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு உள்ள உள்ள என்னாச்சு? தண்ணீர் எண்ணெய் இதை இரண்டையும் விட அடர்த்தி அதிகமாக இருப்பதால் மூழ்கி விடுகிறது. இது உள்ளே போட்ட உடனே மூழ்குவதற்கான காரணம் தண்ணீர் எண்ணெய் இரண்டையும் விட உலர் பனிக்கட்டி அடர்த்தி அதிகம், அதனால் மூழ்கிடுச்சு. உள்ளே போன உடனேயே கார்பன் டை ஆக்சைடு குமிழ் வெளியே வருது. கார்பன் டை ஆக்சைடு குமிழுக்கு இந்த இரண்டையும் விட அடர்த்தி குறைவு, அதனால் கப்ப கப்பகம்னு மேலே வந்துடுது. மேலே வரும்போது அந்த தண்ணீரும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு வந்துடும். நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வரும்போது இப்பவும் வருது, நல்லா கவனிங்க. மேலே அந்த குமிழ் வந்த உடனேயே கார்பன் டை ஆக்சைடு குமிழ் உடைஞ்சிரும், உடஞ்சிருமா? மீதி இருக்கிற தண்ணீர் திரும்ப கிளை போகும். மேலே வரும்போது தண்ணீரோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு குமிழ் வரும். மேலே வந்து குமிழ் உடஞ்சி கார்பன் டை ஆக்சைடு போன உடனே தண்ணீர் எண்ணெயோடு அதிகமாக அடர்த்தி அதிகமாக இருப்பதால் மீண்டும் கிளை போகும். இந்த இந்த வினை மாறி மாறி தொடர்ந்து கொண்டே இருக்கும், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பார்க்குறதுக்கு அப்படி ஊற்று மாதிரி தெரியுது. வந்து இதான் காரணம் வந்துட்டு. இப்போ வந்து இது மாதிரி ஒரு சோதனை ரொம்ப அருமையான சோதனை செய்ய போகிறோம். வந்து செய்யலாமா?